ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ, அடை தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குன்னு அரை கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது கூட அரை கப் உளுந்து, அரை கப் கடலைப்பருப்பு, அப்புறம் அரை கப் துவரம் பருப்பு, இது எல்லாமே சேம் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். இட்லி அரிசிக்கு பதிலாக பச்சை அரிசி வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். எப்பவுமே இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணும்போது, இட்லி மாவு வந்து அரைக்கும்போது அந்த டைம்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே டைமில் எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். கிரைண்டர் கழுவுற வேலை வந்து கொஞ்சம் மிச்சமாகும். இதை வந்து தனியாக செஞ்சோம் அப்படின்னா அதுக்காக ஒரு தடவை மெனக்கெட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இட்லி மாவு அரைச்சி முடித்ததுக்கப்புறமா இந்த மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நம்ம மிக்சிலையும் அரைக்கலாம், ஆனால் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக நம்மளால் அரைக்க முடியாது. அரைக்கும்போது இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து லைட்டாக 1 தாளிப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வரமிளகாய் வந்து 1 காரத்துக்கு தேவையான அளவுக்கு அந்த விதை மட்டும் எடுத்துட்டு மிளகாய் மட்டும் கிள்ளி வச்சுருக்கேன், அதை மட்டும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து அந்த மாவில் சேர்க்கும்போது வாசம் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அடை மாவு கூட கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்கேன் இந்த வரமிளகாவை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். எப்பவுமே இட்லி தோசை ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப கல்லில் ஒட்டிக்கும், ஒழுங்காக வராது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அந்த தாளிச்சதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதை வந்து புளிக்க வைக்கணும்னு இல்லை, ஸ்ட்ரைட்டாக நம்ம தோசை ஊற்றிடலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் காரமான தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு 1 லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.